மாநிலங்களவை நியமனம் எம்பியாக இசையமைப்பாளர் இளையராஜா நியமனம் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சக நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவருமான கமலஹாசன் ஆகியோர் ட்விட்டர்களில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் 1000+ மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளவர் தான் இளையராஜா. இவர் 1976 அக்னிகிளி அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக இன்ட்ரோ கொடுத்தாரு. இதுவரைக்குமே சுமார் 1000+ மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ள இசையமைப்பாளர் அப்படின்ற பெருமையும் பெற்றிருக்காரு. இந்த நிலையில நாடாளுமன்ற மாநிலங்களவையில 12 நியமன உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது கலை, இயக்கியம், அறிவியல், விளையாட்டு போன்ற துறைகளில் சிறந்து விளங்குபவர்கள் மாநிலங்களவை நியமன உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த வகையில இசையமைப்பாளர் இளையராஜா தற்போது மாநிலங்களவை எம்பியாக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இந்திய நாட்டுடைய 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது 2018 இளையராஜா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதுவே அவருக்கு தற்போது நாடாளுமன்ற மாநிலங்களவை நியமன எம்பி பதவியை பெற்று தந்துள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தொடர்ந்து பலர் இளையராஜாவிற்கு தங்களுடைய வாழ்த்துக்களை சமூக வலைதளங்கள் வாயிலாக தெரிவித்துட்டு வராங்க. இளையராஜா சாருடைய நண்பரான ரஜினிகாந்த் மற்றும் நடிகர் கமலஹாசன் ஆகியோர் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து ரஜினிகாந்த் அவர்கள், மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கும் அருமை நண்பர் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நடிகர் கமலஹாசன் தன்னுடைய வாழ்த்து மடல்ல கூறியுள்ளதாவது, ஒப்பாறு மிக்காறு இல்லாத இளையராஜா அவர்கள் கலை சாதனைக்காக கௌரவிக்க வேண்டும் எனில் ஒருமித்த மனதோடு ஜனாதிபதி பதவியை கொடுக்கலாம். இருந்தாலுமே இந்த மாநிலங்களவை உறுப்பினர் நியமனத்தை வாழ்த்துவோம் அப்படின்னு சூப்பரா தெரிவிச்சிருக்காரு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம அஜித்சரோட நடிப்புல வினோத் சார் இயக்கத்துல போனி கபூர் தயாரிப்புல ஜிப்ரான் எஸ்ஐல உருவாகி வரும் திரைப்படம் தான் AK-21. சோ இந்த படத்துடைய படப்பிடிப்பு ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க நிலையில அடுத்த கட்ட படப்பிடிப்பு விரைவில் தொடங்க இருப்பதாக அஜித் சார், மஞ்சு வாரியர் உட்பட பலரும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் சொல்லப்படுது. அஜித் சார் தற்போது ஐரோப்பா நாடுகள்ல சுற்றுப்பயணத்துல இருப்பதால அவர் திரும்பிய பிறகே படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா, August 13 தயாரிப்பாளர் போனி கபூருடைய மனைவி ஸ்ரீதேவியுடைய பர்த்டே. சோ அந்த தினத்துல இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டிருக்காங்களாம். சோ அதற்கான அறிவிப்பை அண்மையில வெளியிட போறாங்க அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. சோ இந்த தகவல் தல ரசிகர்கள் மேலும் உற்சாகப்படுத்திருக்கு. ஏன்னா ரொம்ப நாட்களாகவே அப்டேட் இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருந்த ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சார், ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தல அஜித்தை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க.